ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணா அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பெருக்கு தொடர் வரிசையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கூட்டு தொடர்பு தொடர்பான வந்து ஒரு ஐந்து மாடல் பார்த்துருப்போம் சரிங்களா கூட்டு கூட்டுறையிலே கூடுதல் அப்படின்ற ஒரு டாபிக் ஆனால் அதெல்லாம் வந்து படிக்க வேண்டாம் ஏன்னா உள்ள டெப்த்தாக நம்ம போயிட்டே இருந்தால் பாருன்னு போயிட்டே இருக்கும் அது அளவைகளோட ரொம்ப பெரிய ஒரு டாப்பிக்காக மாறிடும் சரியா ஸோ இப்போ நம்ம குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாமில் தான் வந்து பெரு கூட்டு தொடர் பெருக்கு தொடர் கேட்குறாங்க அப்படின்னும் போது குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிடா போதும் சரியா அதுலேருந்து வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா விட்டுருங்க ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணி உள்ள இறங்கி போனோம் அவ்வளவுதான் சரியா எப்பவுமே டிஎன் பி என்னன்னா நிறைய பேர் வெற்றி அடையாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா உனத்துல இறங்கி முழுசா பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி 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 பர்ஃபெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு கணக்கு கூட்டுத்தொடர் பெருக்குதொரு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கணக்கு இருக்கும் அது நீங்க ஒன்றா போட்டு பாக்கிறதுக்குள்ள எக்ஸாமே வந்துடும் சரியா அதனால லிமிட்டா இருக்கணும் எல்லாத்துலயுமே சரியா அளவுக்கு அதிகமாக போடாது கம்மியா இருக்கக்கூடாது திஸ் இஸ் லிமிட் சரியா அந்த அஞ்சு மாடல் பாருங்க அதுல இருந்து வந்தா போடுங்க இல்லையா விட்டுருங்க சரியா இன்னும் உள்ள டெப்த் ஆயிரங்கன்னா அந்த அஞ்சு மாடலும் மறந்துடும் சரியா ஏன்னா கூடுதல் பெருதொடத்து பார்க்க ஈஸியா இருக்கும் உள்ள போனா நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்தும் ஃபார்முலா வந்துட்டே இருக்கும் சரியா அதனால சொல்றேன் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க போதும் அதேதான் பெருக்கு தொடர் இருக்கும் சரியா நான் பெருக்கு தொடர்லயும் வந்து சிம்பிளா விஷயம் நான் சொல்றேன் இதை மட்டும் தெரிஞ்சிடா போதும் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்கு நீங்க ஈஸியா போட்டலாம் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா பாத்துருவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் கணக்கு புறவையா இந்த ஃபார்முலாஸ் நாப்சீங்க சரியா ஃபர்ஸ்ட் பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னும் போது பெருக்கு தொடர வரிசையின் பொது வடிவம் அப்படின்னு எனக்கு பாருங்க ஏ கமா ஏ ஆர் கமா ஏ ஆர் ஸ்கொயர் சரியா நம்ம வந்து கூட்டுதொடர்ன பார்த்தோம் ஏ ஏ கமா டி சரி ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி கமா ஏ பிளஸ் த்ரீ டின்னு பார்த்தோம் அங்கே வந்து கூட்டுதல் கூட்டல் இங்க பெருக்கு தொண்டன பெருக்கல் சரியா ஏ கமா ஏ இன்ட்டு ஆர் கமா ஏ இன்ட்டு

மூணு நாலு அஞ்சு இது என்ன சொல்லுவோம் ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசைன்னு சொல்லுவோம் ஏன் ஒன்று கூட ஒன்று கூட்டம் ரெண்டு ரெண்டு கூட ஒன்று கூட்டம் மூணு மூணு கூட ஒன்று கூட்டம் நாலு நாலு கூட ஒன்று கூட்டினா அஞ்சு நம்ம சொல்றோம் அப்போ இது வந்து கூட்டுத்தொடர் தொடர் வரிசை அப்போ ஒரே எண் என்ன பண்ணிருக்காங்க அடுத்தடுத்த எண்களோட கூட்டி இருக்காங்க அப்படி கூட்டம் அது என்னது கூட்டுத்தொடர் வரிசை ஓகே இப்போ பெருக்கு தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு ஓகேவா இது வந்து ஒரு பெருக்குத்தர வரிசை எப்படி சார் கேட்டீங்கன்னா ஒன்னோட ஏதோ ஒரு எண்ணோட பெரு பெருக்கி இருப்பாங்க சரியா ஒன்னோட ஏதோ ஒரு எண்ண பெருக்கதான் ரெண்டு கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த என்னோட ஏதாவது ஒரு பொதுவான எண்ணால பெருக்கி வரக்கூடியதான் என்னது இது பெருக்குத்தர வரிசை இப்ப பாருங்க ஒன்னு இன்ட்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஈரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ பாருங்க இங்க பொது கீதம் என்ன இருக்கு ரெண்டு இருக்கு அப்போ அந்த இரண்டு கிடையாது ஏதோ ஒரு பொதுவான எண்களால பெருக்கி வரக்கூடிய தொடர் தானே அது பெருக்கு தொடர் பெருக்கு தொடரில் பிளஸ் போட மாட்டாங்க நம்ம கூட்டுத்தொடர் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ இங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பிளஸ்ன்னு போடுவோம் ஆனா பெருக்கு தொடர் என்ன பண்ணுவோம்னா தான் போடுவாங்க கூட்டல் குறி போட மாட்டாங்க ஏன் அது கூட்டல் குறி போடாதனால அது பெருக்கு தொடர் அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம் இதுல பொதுவான இப்ப என்ன இது ரொம்ப முக்கியமானது இந்த பொது வடிவம் தெரிஞ்சுங்க ஏன்னா இதை வச்சு நம்ம கணக்கு போடுவோம் ஏ கமா ஏர்செட்ரா சரியா இதான் கணக்கில் போட போறோம் எண்ணாவது உறுப்பு தெரிஞ்சுலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்கியம் டி என் பவர் என்ன ஏ ஆர் பவர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணாவது உறுப்பு இப்ப ஒண்ணு கம்மா நாலு ரெண்டு கமா நாலு கமா எட்டு கம்மா உறுப்பின் எட்டாவது உறுப்பு என்ன எட்டாவது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க இந்த பெருக்குத்துறை வரிசையின் எட்டாவது உறுப்புன்னு கேக்குறேன்னா அது எட்டாவது உறுப்புனா என்ன சொல்லி எட்டு முதல் உறுப்பு ஏ ஆர் ஆனது ரெண்டாவது வகுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும் சரியா இதுல ஏ என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உறுப்பு ஏ என்பது முதல் உறுப்பு ஆர் என்பது என்ன பார்த்தா இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இடையான விகிதம் சரியானது முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையான விகிதம் இங்க இங்க பாருங்க முதல் உறுப்பினருக்கு உறுப்பினருக்கு ரெண்டு அப்போ ரெண்டாவது பை ஒன்னு அப்படி போடுவோம் ரெண்டு பை வரும் ரெண்டு அப்படிதான் விகிதம் என்ன ரெண்டு ஓகே அடுத்து பாருங்க ரெண்டாவது விகிதம் மூணாவது மூணாவதுக்கும் ரெண்டாவது போட்டா ரெண்டு நாலு பை ரெண்டு அடிச்சா ரெண்டு அடுத்த நாலாவதுக்கும் மூணாவது போட்டா எட்டு பை நாலு அப்போ ஒரு நாள் நாலு ஈர் நாள் எட்டு இங்கே இங்கே பொது இது ஒரு பெருக்கு அப்போ ஆறு என்பது இரண்டாவது வீதத்திற்கும் இரண்டாவது உறுப்புக்கும் முதலாவது உறுப்புக்கும் இடையான விகிதம் அப்ப இரண்டாவது உறுப்பு தான் மேல வரணும் அதான் முக்கியமானது சரியா இங்க ஃபஸ்ட் வரணும் ஒன்னு பை ரெண்டு போடக்கூடாது ஒண்ணு பை ரெண்டு போட்டா கணக்கு தப்பாடும் இங்க தெரிஞ்ச விஷயம் என்ன ஆறு என்பது விகிதம்தான் எண்களுக்கு இடையான விகிதம் ஆனா எந்த விகிதம் இரண்டாவது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் தான் இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கான விகிதம் தான் தெரிய தவிர முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் கிடையாது ஏன்னா மாத்தி போட்டினா இப்ப ரெண்டு பை ஒன்னு போட்டா ஒரு ஒரு ஆன்சர் ஓகேவா ஒன்னு பை ரெண்டு போட்டா ஆஃப் அது வேற ஆன்சர் சரிங்களா நான் வச்சுங்க அடுத்து பெருக்குத்தர வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் பாத்தீங்கன்னா என்னது எஸ் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் மை ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் சரியா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன் முக்கியமா தெரிஞ்சு வச்சு பாத்தீங்கன்னா ஆர் இஸ் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரியா ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் ஓகேவா கூடுதலுக்கான பார்முலா ஆர் இஸ் ஒன் எனில் ஆர் இஸ் இக்குவல் டு ஒன் எனில் எஸ் என் இஸ் இக்குவல் என்ன அது என்ன பார்முலா கேட்பாங்க அப்போ என் இன்டி ஏ அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் ஓகேவா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கூடுதல் வரிசையோட பெருக்கு விகிதம் ஒன்று இருக்கு ஓகேவா அப்படின்னா அப்ப என்ன வரும் அது பெருக்குத் தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க சரியா அப்போ அது அந்த ஆரோட மதிப்பு ஒண்ணுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்னோட எந்த நம்பர் பெருக்கலாம் என்ன வரும் ஒன்னு தான் வரப்போது சரி அந்த எண்ணே தான் வரும் சரியா இப்போ ஈரோன் ரெண்டு நாலும் நாலு அப்போ ஒன்னோட எந்த நம்பர் பெருக்குனாலும் அதே நம்பர் தான் ஒரு ஆன்சராக வரும் அப்போ ஆறு சீக்குவல் டு ஒன்னு தான் இந்த எஸ்என்எஸ்இக்குவல் டு ஏ ஏஎன்டி ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா சரியா ஆறு ஒன்னா இருந்துச்சுன்னா என்ன பார்முலா எஸ்என்எஸ்வல் என் என் ஏ இது முக்கியமானது இது வேணா கேட்டால் எக்ஸாம் அப்படியே டேரெக்டாக கேட்கலாம் ஆர் இஸ் டு ஒன் எனில் ஓகேவா அந்த ஆர் இஸ் ஒன் என அமையக்கூடிய ஒரு பெருக்கு துறை வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் காண ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா வரும் என் இன்டி ஏ ஓகேவா அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அடுத்த பெருக்கு துறை வரிசையின் முடிவுறா உறுப்புகளின் தரவுகளின் கூடுதல் முடிவுறா உறுப்புனா அது இன்ஃபினிட்டியாக இருக்கும் அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க பாருங்க எஸ் இன்ஃபினிட்டி இஸ் இக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் முதல் உறுப்பு பை ஒன் மைனஸ் ஆரை போட்டால் வரக்கூடியது சரியா அவ்வளவுதான் இது தெரிஞ்சுங்க இதை நம்ம கணக்கு பார்க்க போதும் இல்ல இப்படி கணக்கு கேட்க மாட்டாங்க சரியா சிம்பிளான கணக்கு தான் கேட்பாங்க அப்படியே கஷ்டமா கேட்டாலும் அதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா அந்த கஷ்டமான கணக்கை போட்டு நீங்க மாஸ்க் மார்க் எடுத்த விட ஈஸியான கணக்கு போட்டு ஈஸியா படிச்சுட்டு போயிடுங்க சரியா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடுத்தாதான் டிம்பிசி பாசன்லாம் கிடையாது சரியா இதை விட ஈஸியான கணக்கு நிறைய சாப்டர்ல இருக்கு சரியா ஓகே பின்வரும் தொடர் வரிசைன்னு ஏவை பெருக்கு தொடர வரிசையாகும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க குரூப் லெவலில் சரியா அப்ப அப்படின்னும் போது இப்போ ஒரு தொடரவரிசை முதல் கணக்கு எடுத்துக்கலாம் ஏழு கமா பதினாலு கமா இருபத்தொன்னு கமா இருபத்தெட்டு சரியா இந்த தொடர்வரிசையில வந்து இது வந்து ஒரு பெருக்கு தொடர வரிசையானு கேட்கறாங்க பெருக்கு தொடர வரிசை என்னது அந்த முதல் இரண்டாவது இதுமும் இரண்டாவது எண்ணு பை முதல் போட்டு வரக்கூடிய விகிதங்கள் எல்லாமே சேமாந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் பாருங்க பதினாலு பை ஏழு அடிச்சனா வரும் ரெண்டு வருதுன்னா ஒரு ஏழு ஈரேழு பதினாலு இப்போ இந்த ரெண்டால இதை பெருக்கினா இங்கே நம்மளா வரணும் வரணும் ஆன்சர் இந்த ரெண்டு ஆள் அந்த ஆன்சர் வரணும் அப்படி வரலாம் அது பெருக்கு தொகை கிடையாது பெருக்கு துறை கிடையாது இப்போ ஏ ரெண்டு பதினாலா அப்போ பதினாலு ரெண்டுன்னா வரணும் இருபத்தெட்டு வரணும் ஆனால் இங்கே வந்துருக்கு இருபத்தி ஆறு தான் வந்திருக்கு இருபத்தொன்று வந்திருக்கு அப்போ இது பெருக்கு துறை கிடையாது போயிடு இங்கே உக்காந்து இருபத்தொன்று டிவெடு பை பதினாலு இதை போட்டால் வருதான்னு பார்க்கறது அப்புறம் இருபத்தெட்டு டிவெடு பை இருபத்தொன்று அப்படிலாம் பார்க்காதீங்க முதல் ரெண்டாவது வரப்பும் முதல் ஒருப்பும் போட்டு பாருங்கள் ஒரு ஏழு ஏழு பதினாறு ரெண்டா அப்போ இந்த முதல் உறுப்பு உறுப்பை பெருக்கி இந்த ஆன்சர் வந்துருக்கு அப்போ ரெண்டாவது இருக்கு அதே என்னால் வகு பெருக்கி அந்த ஆன்சர் வச்சுன்னா கரெக்ட் அப்படி வரலாம் ஆன்சர் இல்லை இதெல்லாம் உட்காந்து போய் டிவைட் பண்ணி பண்ணிட்டு இருக்காதுங்க இது பெருக்கு தொடர் கிடையாது சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வி ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று கமா ரெண்டு கமா நாலு இது வந்து ஒரு பெருக்கு தொடரான்னு கேட்குறாங்க என்ன பண்ணுவோம் ஒன்று டிவைட் பை ஒன்று பை ரெண்டு சரியா அப்போ நான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று மேலே போயிடுமா அப்போ ஒன்று பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ஈக்வல் டு ரெண்டு அப்போ பொது கீதம் அது ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு போட்டால் ஒன்று வந்துடும் இங்கே ஓ ரெண்டு 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 நாலு பாருங்கள் இந்த ஆஃப் இன்ட்டு ரெண்டு போட்டால் ஒன்று சரியா ஒன்று இன்ட்டு ரெண்டு போட்டால் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு போட்டால் நாலு அப்போ எல்லாமே கரெக்டாக வருது பொது விகிதம் எப்படி இருக்குது ரெண்டாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஓகேவா அடுத்தது அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி சரியா பாருங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் அஞ்சு இருபத்தஞ்சி போட்டேன்னா ஒரு நடுவில் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு இது நமக்கு தெரியும் அப்போ இருபத்தஞ்சு அஞ்சுன்னா வரணும் இருபத்தஞ்சி தான் வரணும் ஆனா இங்க ஐம்பத்தான் வந்து அப்போ இது பெருக்கு தூரம் கிடையாது சிம்பிளாக முடிச்சு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க கணக்கு தப்பாயிடும் இதில் பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் சரியா இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க சம்ன்னா இது கொஞ்சம் நான் போடுறேன் மீதி எல்லாம் நீங்க பிராக்டிஸ் போட்டு பாருங்க சரியா இது புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் சரியா ஏன்னா இது மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்புட்டிங்க அப்போ நாலு கம்மா நாற்பத்தி நாலு கம்மா நானூற்றி நாற்பத்தி நாலு கம்மா நாலு 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 சரியா இப்போ நாற்பத்தி நாலுக்கும் நாலுக்கும் பார்த்தீங்கன்னா வரும் இப்போ நாலு போட்டிங்கன்னா பதினொன்று ஓகே அப்போ நாலு நாற்பத்தி நாலு அப்போ நாற்பத்தி நாலு பதினொன்று போட்டால் நானூற்றி நாற்பத்தி நாலு கண்டிப்பாக வராது சரியா போட்டு பாருங்கள் நாற்பத்தி நாலு ரெண்டு பதினொன்று போட்டால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலு எட்டு நாலு நானூத்தி எண்பத்தி நாலு தான் வரும் நானூத்தி நாற்பத்தி நாலு வராது அப்ப இது வந்து ஒரு பெருக்கு தொடர் அல்ல சரியா இப்ப மீதி இருக்க போட்டு பாருங்க மீதினா ஒரு சமம் இருக்கு இந்த ஆறு சம நீங்க போட்டு பாருங்க ஹோமர் சம் இது உங்களுக்கான ஹோமர்சம் இது எல்லாம் ஈஸியானதா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது சரியா நீங்க போட்டு பார்த்தா ஈஸியா வரும் சும்மா போடாமே வந்து கஷ்டமா இருக்கும்னு சொல்லாதீங்க சரியா ஓகே அடுத்த கணக்கு பின்வநாட்டின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய பெருக்கு தொடர் வரிசையை காணுங்க சரி நம்ம கூட்டுத்தொடர்ல பார்த்தோம்னா அது என்ன சொல்வது முதல் உறுப்பு கொடுத்துருவாங்க பொது விகிதத்தை கொடுத்துருவாங்க நம்ம வந்து அந்த தொடர அமைச்சு சொல்லுவாங்க அப்போ ஏஎசி கொல்லட்டு மைனஸ் ஏழு ஆர்எஸ்சி கொல்லட்டு ஆறு இது அமிராமி வந்து ஒரு பெருக்கு தொடர் நம்ம வந்து பொது வடிவம் தெரியும்ல ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூபு ஏஆர் பவர் ஃபோர் சரியா நம்ம அது மூணு மட்டும் போடுவோம் போதும் ஓகேவா அப்ப மைனஸ் ஏழு ஏஆர்னா மைனஸ் ஏழு இன்ட்டு ஆறு அடுத்து ஏஆர் ஸ்கொயர்னா மைனஸ் ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயரு ஓகேவா இப்போ மைனஸ் ஏழுங்க வந்துடும் ஏழா நாற்பத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு அடுத்த ஆறா முப்பத்தி ஆறு சரியா அப்போ மைனஸ் ஏழு இன்ட்டு முப்பத்தி ஆறு என்ன வரும் ஆறு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மீதி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போ மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியா அப்போ அந்த பெருக்கு துறை வரிசை என்னவா இருக்கும் மைனஸ் ஏழு மைனஸ் நாப்பத்தி ரெண்டு மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா இந்த ஏ வந்து பா மைனஸ் ஏழும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆர் எஸ் டு ஆறும் அமையக்கூடிய பெருக்கு துறை என்னது மைனஸ் ஏழு கம்மா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கம்மா மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியா ஓகே ஓகே இதை இதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்றத்தினது ரெண்டாவது கணக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ஆர் எஸ்இக்குவல் டு ஜீரோ புள்ளி அஞ்சு சரியா இதை பேஸ் பண்ணி ஏ ஏஆர் ஏ ஸ்கொயர் இதை நீங்க கண்டுபிடிங்க ஒன்னு இல்ல இது வந்து பெரு இதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இதோட பெருக்கி இதை ஸ்கொயர் பண்ணி பெருக்குன்னு ஆன்சர் வந்துரும் சரியா ஓகே போட்டு என்ன ஆன்சர் வந்து கே கமெண்ட்ட சொல்லுங்க அடுத்து மூன்றாவது கணக்கு மூன்றாவது கணக்குல இருந்து நம்ம எதை பார்க்குறோம்னா ஒன்பது கமா மூணு கமா சரி ஒன்பது கமா மூணு கமா ஒன்னு என்று பெருக்குத்துறை வரிசையும் எட்டாவது உறுப்பு என்ன ஸோ எட்டாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன ஃபார்முலா தெரியும் டீன்ஏசி கொல்ட்டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரியா ஏஆர் பவர்னா ஏஓட மேல் என்னது ஏசி கொல் டு ஒன்பது ஆர் ஏசி கொல்ட்டு பார்த்தீங்கன்னா வரும் ஒன்பது சாரி மூணு பை ஒன்பது தான் வரும் ஏன்னா ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் போட்டு முதல் ஒரு பேர் கீழே போடணும் அப்போ ஒன்பது அப்போ அடிச்சுன்னா ஒன்று பை மூணு அப்போ அவ்வளோதான் இது நம்ம சப்ஜெக்ட் பண்ணால் போதும் ஏவோட வேல் என்னது ஒன்பது என்ட்டு ஒன்று பை மூணு என் மைனஸ் ஒன் என்ஏசி கொல்டிங் என்னது எட்டு நமக்கு தெரியும் அப்போ எட்டு மைனஸ் ஒண்ணு போட்டா ஏழு அப்ப ஏழு டேட்டா போட்டலாம் இப்போ ஒன்பது இன்ட்டு ஒன்னு பை நான் பண்ணும் ஏழு முறை ஒன்னு போடணும் அது ஒண்ணு போடணும் தான் வரும் அதை போட தவிர கீழே மட்டும் போடலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு முறை மூணா போட்டு நம்ம பெருக்கணும் ரெண்டு நாலு ஆறு ஓகே கரெக்டா இருக்கு சரியா இதுல வந்து பாத்தினா மும்மூணு ஒன்போது ஒரு மூணு மூணு ஏன்னா இப்ப இருக்கிறது தானே அடிக்கலாம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு அடித்தாச்சு அப்போ மீதி மட்டும் பிறகு என்ன போதும் மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்று மூணு ஒரு மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு ஓகேவா இங்கே ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஓகேவா ஏன்னா மீதி ஏழு ரெண்டு போச்சு அஞ்சு தான் இருக்குது ஓகேவா இது ஓகே அப்போது ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூணு சரியா அப்போது அந்த எட்டாவது உறுப்பு என்ன ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூணு அவ்ளதான் இப்ப இன்னொரு கண போற பாருங்க ஒண்ணு கமா ரெண்டு கமா நாலு கமா எட்டு என்ற ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் ஆயிரத்தி இருபத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு அதுக்கு என்ன கேட்டாங்க எட்டாவது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க இப்போ அந்த எட்டாவது உறுப்பு என்னன்றதை சொல்லிட்டாங்க அந்த எட்டாவது உறுப்புன்னு அது மாதிரி அந்த என்னாவது உறுப்புன்றது சொல்லிட்டாங்க ஆனால் அது எத்தனாவது உறுப்புன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க அந்த உறுப்போட என்ன கொடுத்துட்டாங்க ஆனா அந்த என்பது எத்தனாவது உறுப்புன்னு நம்ம கிட்ட அப்போ என்ன பண்ணோம் அதே தான் இது நம்ம ஒன்றும் பெருசா பண்ண போது கிடையாது இங்கே நமக்கு என்ன தெரியாது ஆனா டிஎன் தெரியும் அப்ப டிஎன்எசிட்டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னா அப்ப டி என்சி நம்ம என்ன வரும் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா அதான் ஆன்சர் ஏஎஸ் இவட்டினது முதல் உறுப்பு r ஆர்இசிகள்டினது ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு இப்போ நம்ம பண்ணலாமா ஏஎஸ்வல் அப்புறம் டில் என்னது ஆயிரத்தி இருபத்தி நாலு ஈக்வல் டு ரெண்டு பவர்ல என்ன வரும் என் மைனஸ் நம்ம என்ன தெரியாது அப்ப அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப என்ன பண்ணலாம் இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அடுக்காக மாற்றணும் அடுக்கலாம் மாற்றினா தான் ஏன்னா இங்கே அடுக்கில் இருக்குல்ல அப்போ தான் நம்ம இங்கே ஒரு அடுக்காக வர வச்சாதான் என்ன என்ன நம்ம வந்து ஆன்சர் போட முடியும் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எண்ணோட அடுக்காக தான் கண்டிப்பாக இருக்கணும் சரியா மே மேக்ஸிமம் அது ரெண்டாக தான் இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஈக்குவல் டு ரெண்டு பவர் என் மைனஸ் ஒன் ஆயிடுச்சுங்களா அப்போ இது கண்டிப்பாக வந்து இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு என்பது கண்டிப்பாக இரண்டோட அடுக்காக தான் இருக்கணும் சரியா அப்படி வந்தால் தான் நம்ம கணக்கு ஆன்சராக வரும் அதனால தான் சொல்கிறேன் அப்போ அப்படிங்கும்போது பண்ணலாம் ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா தானா ஊற்று போட்டு இது தெரியல போட்டோம்னால் இப்போ வந்து இந்த ஆயிரத்தி இருபத்தாளில் ரெண்டாவது வைக்கும் ஐ ரெண்டு பத்து ஓரன் ரெண்டு ஈ ரெண்டு நாலு அது திரும்ப போட்டிங்கன்னா ரெண்டாவது போட்டிங்கன்னா வரும் ஈ ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு திருப்பண ரெண்டாவில் போட்டிங்கன்னா வரும் ஓரன் ரெண்டு ஈ ரெண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு திரும்ப ரெண்டாவில் போட்டிங்கன்னா வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டாவில் போட்டால் மூரெண்டு ஆறு ஈரெண்டு நாலு திரும்ப ரெண்டாவில் போட்டால் ஓரன் ரெண்டு ஆறு சாரி ஆறு ரெண்டு பன்னெண்டு திருப்பண்ண போட்டால் வரும் எட்டு ரெண்டு பதினாறு திருப்பநாதர் போட்டா நாலு திருப்பண்ண போட்டா ரெண்டு ஓகேவா கடைசி இங்கே ரெண்டு முடியும் இந்த இடத்துல வரும் ரெண்டு ஓகேவா திருப்பண்ண போட்டா ரெண்டாவது போட்டால் ஒன்று வந்துடும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்போ பத்து ரெண்டு அப்போ ரெண்டோட பத்து ரெண்டு நடுக்கு பத்து ஈக்குவல்ட்டு ரெண்டு நடக்கு என் மைனஸ் ஒன்று சரியா இப்போ வந்து பார்த்தினா அடுக்குகள் சமமாக இருந்தால் அடிமானத்தை நம்ம சமப்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் சரி இது அடிமானம் அடுக்குன்னு சொல்லுவாங்களா இது அடுக்கு இது அடிமானம் அப்போ அடிமானம் ரெண்டுக்கு ரெண்டு சேம் ஆச்சுன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய பத்து என்பது இந்த என் மைனஸ் ஒன்றுக்கு சமமானது அப்போ என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டென் எனில் என்எஸ்இக்குவல்ட்டு டென் இங்கேனா ஒரு மைனஸ் ஒன்று இந்த பக்கம் அந்த ப்ளஸ் ஒன்னாகிடும் அப்போ என்எஸ் இக்குவல்ட்டு பதினொன்று அப்போ என்ன என்னோட மதிப்பு அப்ப பதினோராவது உறுப்பு தானே அது இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு சரியா ஓகே இது நீங்க அப்படியே கூட நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படி போலாம் பாருங்க ஷார்ட்டா போலாம் இது மாதிரி இப்போ ஒன்னு ரெண்டு நாலு எட்டு இது ரெண்டா இது ரெண்டா இது இது ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு ரெண்டு என்ன வரும் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டு ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த லாஸ் ஒரு ஒன்று இருக்குது பதினொன்று ஏன்னா இந்த இது வரைக்கும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த லாஸ் ஒரு பதினொன்று அப்போ வரக்கூடிய அடுக்கு ப்ளஸ் ஒன்று சேர்த்துன்னா அப்போ பத்து ப்ளஸ் ஒன்று போட்டால் பதினோராவது உறுப்பு இதை நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம் இது நம்ம ஃபார்முல போய் சப்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூட் எடுத்து போன்ற அவசியமே கிடையாது இந்தமாரி நம்ம ஈஸியாக ரெண்டாயிரம் படு ஒன்றாயப்படு அதிக வச்சா ரெண்டாயிரம் படு இல்லை மூணாயிரப்படுதான் கொடுப்பாங்க நாலாயிரப்படெலாம் கொடுத்தா அவங்களுக்கே தெரியாது அதனால் மேக்ஸிமம் ரெண்டு அல்லது மூணாயிரப்படில் பெருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க சரியா அதனால அதை வச்சு நம்ம ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம் சரியா ஓகே அதுதான் சோ இது வந்து உங்களுக்கு நான் ஹோம்வர் சம் கொடுத்துருக்கேன் இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏ எழுநூத்தி இருபத்தொம்போது கம்மா இருநூத்தி நாற்பத்தி மூணு கம்மா எண்பத்தி என்ற பெருக்கு வரிசையின் ஏழாவது உறுப்பை காணுங்க இது குறைஞ்சிட்டே போகுது சரியா அப்போ இது ஏழாவது உறுப்பை என்றதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா சரி ஓகே நான் வந்து பார்த்தா இதுல வந்து ஹோம்வர் சம் கேட்டதை ஒரு ஆறு ஏழு கிரானு கொடுத்துருக்கேன் சரியா உட்காந்து பொறுமையா போட்டு பாருங்க நான் சொன்ன மாடலை போட்டால் கரெக்ட் ஆன்சர் வரும் சரியா அதை கரெக்டாக செக் பண்ணி பாருங்க ஓகே சரி ஓகே இந்த வீடியோ பத்தியில நம்ம பெருக்கு தொடர் வரிசையை பத்தி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ பகுதியில சிறப்பு வரிசை அப்படின்னு ஒரு வரிசை இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா நம்ம அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பகுதியில பாக்கலாம் தேங்க்யூ